இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, என்ன மாதிரியான வாசனைகள் வீட்டில் இருக்கணும், இருந்தால் நல்ல ஒரு லக்ஷ்மீகரம். எங்கள் மதத்தில் சொல்ல போனோம்னா, உங்கள் விதத்தில் சொல்ல போனோன்னா, நல்ல ஒரு ஆன்மீகமாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வாசனைகள் பார்த்தீங்கன்னா, வாசனைன்றது வந்து இயற்கையாக வராது. இயற்கையாக உங்கள் வீட்டில் ஒரு வாசனம் நறுமணம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கும் இருக்கணும், மன ஆரோக்கியத்துக்கும் இருக்கணும். அந்த வீட்டில் வந்து கஷ்டம் குறையும், துக்கம் குறையும், புரியுதுங்களா? கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய ஆன்மீக விஷயங்களை பத்தி பாய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதிய தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. சென்ற வாரம் நீங்க கொடுத்த தகவல்ல இந்த மாதிரியான வாசனை துர்நாற்றங்கள் வீட்டுல வந்தது அப்படின்னா நமக்கு என்ன தீய சக்தி இருக்கும் வீட்டுல அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, என்ன மாதிரியான வாசனைகள் வீட்டுல இருக்கணும், இருந்தா நல்ல ஒரு லக்ஷ்மீகரம். எங்க மதத்துல சொல்ல போனோம்னா, உங்க விதத்துல சொல்ல போனோம்னா, நல்ல ஒரு ஆன்மீகமா இருக்கும் அப்படின்னா, என்ன வாசனை இருக்கும்னு சொல்லுவாங்க? ஆமா, இந்த மாதிரி வாசனைகள் பாத்தீங்கன்னா, வாசனைன்றது வந்து இயற்கையாக வராது. இயற்கையாக உங்கள் வீட்டில் ஒரு வாசனம் நறுமணம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கும் இருக்கணும், மன ஆரோக்கியத்துக்கும் இருக்கணும், ஒரு மங்களகரமாகவும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இடம் இருக்கிற வீடாக இருந்தால் பூச்செடி வளர்க்கலாம். முதல்ல நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல. கடையில் காசு கொடுத்து 50 ரூபா வாங்கி ஒரு சாமிக்கு பூ போடுறதோட, ஒரு வீட்டில் செடி வளர்த்து அதை நீங்கள் பராமரித்து அந்த பூவை பறித்து அதை நீங்கள் படிவடை செஞ்சு அதை நீங்கள் சாமிக்கு செலுத்தி பாருங்கள், அதோட வேண்டுதலே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், ஆமாம். நம்ம கைகளாலேயே அதை வளர்த்து தண்ணி ஊற்றி அதுலேருந்து வர பூவை நீங்கள் பறித்து எடுத்து மன நிம்மதியாக, அப்பா நானாக வளர்த்து நானாக வச்சுருக்கேன்ப்பான்னு கேட்கும். அது வந்து ஏற்றுக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். நம்ம போகிற போக்கெல்லாம் இங்கே சொரிஞ்சிட்டு அங்கே சொரிஞ்சிட்டு விற்கிற பூவை சும்மா ஜஸ்ட்டுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கடையில் வாங்கி ஒரு பூவை போ வேறு எமர்ஜென்சிக்கு வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பூவை வாங்கி கூட நீங்கள் போடலாம். ஆனால் இடம் இருக்கிற வீடாக இருந்து ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி வைக்கலாம். ஒரு ரெண்டு செடி வைக்கிற இடம் இருக்குது, இல்லை பால்கனி இருக்குது, அந்த இடத்துல பூ வைக்க முடிஞ்சால் நீங்கள் சாமிக்கு செலுத்துறது, இஸ்லாத்துலேருந்து அவுலியாக்கள் அவுலியாக்களுக்கு செலுத்துறது வந்து சில பேர் தான். ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபோட்டோஸ்க்கெலாம் போடுவாங்க. அந்த மாதிரி மறைஞ்சவங்களுக்கு சில பேர் பூ போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மலர்கள் வச்சு ஒரு மல்லிப்பூ செடியோ ஒரு ரோஜாவோ ஒரு செம்பருத்தியோ ஒத்த செம்பருத்தி ரெட்ட செம்பருத்தி இதெல்லாம் வந்து ஒரு புனிதமான ஒரு பொருள். அந்த மாதிரி ஏன்னா செம்பருத்தி வருதுன்னா சீக்கிரத்தில் செம்பருத்தி வீட்டில் வராதுமா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மணி ஃப்ளாண்டு தான் மணிக்கு இழுப்பு தன்மைன்னு. மணி ஃப்ளாண்டு மட்டும் மணி இழுப்பு தன்மை கிடையாது. செம்பருத்தியும் உன் வீட்டில் வந்து வாஸ்து பிரகாரம் வீடு கரெக்டாக இருந்து நீ மேலே ஏறுறேன்னா அந்த வீட்டில் பாருங்கள், கம்பல்சரி செம்பருத்தி நல்லா பாருங்கள். விஐபி வீட்டில் செம்பருத்தி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உண்மைதான். பங்களா சைடில் அண்ணனார் சைடில் பாருங்கள், எல்லோரும் விஐபி வீட்லேயும் செம்பருத்தி இருக்கும். ரெட்டை செம்பருத்தி அடுக்காக வரணும், கூடு மாதிரி ஒத்தையில் வராது, ரெட்டை செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. அது வரும், நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வசியத்தன்மை, எந்த சைடு போனாலும் தலை அந்த பக்கம் திரும்பிடும். அந்த ரெட் கலரை பார்த்தோம்பொழுதே நமக்கு ஒரு ஆசை வந்துடும். ஆனால் தலையில் ஏன்னா இவ்வளோ பெருசாக போனது மாதிரி தலையில் வைக்க முடியாது, அதை சாமிக்கு படிப்பாங்க, அந்த மாதிரி வைக்கலாம். இது தவிர்த்து நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஃப்ளாட்டில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வீட்டை வந்து பெருக்கி தொடச்சி முழுவிட்டு உடனே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுல 2-3 வகை இருக்குது. வீட்டை நீங்கள் நார்மலாக கம் போட்டு அது இதுன்னு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிக்கணும். என்ன தெளிக்கணும்? பன்னீர். சுத்தமான ஒரு பன்னீரை வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சிங்கனாலே, நார்மலாக தண்ணீர் தெளிச்சு தொடைக்கிறது இல்லாமல் ப்ளஸ் நீங்கள் பன்னீரை வந்து தொடைக்க வேணாம், மூளை மூளைக்கு தெளிக்கணும். தொடைக்கிறது வேறு, தெளிக்கிறது வேறு, தெளிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால், சந்தனம் இன்னும் கூட பயன்படுத்தலாம். சந்தனத்தை ஒரு சின்ன பவுலில் எடுத்து பன்னீர் மிக்ஸ் பண்ணணும், தண்ணீர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பன்னீரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஜவ்வாது என்ன பயன்படுத்தணும், ஒரிஜினல் ஜவ்வாது வாங்கி அதில் பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் செவத்தில் படுற மாதிரியும் தெளிக்கலாம், இல்லை தண்ணி மாரி கரைச்சி தரையிலும் தெளிக்கலாம். இதெல்லாம் வந்து மூளையில் தரிதனம் சேராமல் இருக்கிறதுக்கும் கெட்ட சக்தி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் பயன்படுத்து யூஸ் பண்ணுறது இதெல்லாமே. அந்த ஜவ்வாது போட்டு பன்னீர் போட்டு நீங்கள் சந்தனத்தை கரைச்சி தெளிச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு வீடு நீங்கள் தொடக்கவே வேணும். கம கமான் இருக்கும், லக்ஷ்மி கலாச்சம் அப்படி இருக்கும் வீட்டில். உங்களுக்கே உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே நல்லா இருக்க வீடு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நம்ம போட்டு தொடச்சா சூப்பராக இருக்கு அப்படின்னு. அந்த அம்மா குளிக்கிறாங்களோ இல்லையோ, பட் வீடு நல்லா இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு பயன்படுத்துகிற ஒரு பொருள், இது பயன்படுத்தலாம். இது தவிர்த்து நீங்கள் நறுமணமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய சோப்பு, ஷாம்ப்ஸு, ஸ்ப்ரே இதுமாதிரிலாம் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்குமா அதில் பார்த்தீங்கன்னா அத்தர் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் தான் முதல்ல வந்து நம்பர் ஒன்று, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம். முஸ்லீம்னாலே அத்தர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்க மட்டும்தான் அடிக்கணும்னு கிடையாது, ஹிந்துஸும் அதை பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம சுத்தபத்தமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா உடையெல்லாம் நல்லா அணைஞ்சிட்டு ஒரு அத்தர் அடிச்சிட்டோ இல்லை ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டோ நல்லா கம்ம கம்மனு போனோன்னா ஆப்போசிட்டால் இருக்கிற ஆள் வந்து ஒரு வசியமாகும். அது ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் பிஸ்னஸ் ரீதியாகட்டும் ஒருத்தர் பார்க்க போகிறோம், அட கடங்காரனே வந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு பத்து பேர் நம்ம தனியாக தெரிவோம். ஸோ அந்த மாதிரி அதை பயன்படுத்தலாம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஊதுவத்தி, மல்லிப்பூ ஊதுவத்தி ஏற்றலாம், ஜாஸ்மின் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் ஊதுவத்தி நிறைய வருது. சந்தன ஊதுவத்தி ஏற்றலாம். இப்போ ஜவ்வா சொன்னால் ஜவ்வாது ஊதுவத்தி அதே ஏற்றலாம். நிறைய மலர் இருக்குது, அந்த லாவெண்டர் அது இதில் நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. நல்ல பிராண்டடாக பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி ஆறு மணி போல் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து வீடு தொடங்கிய கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தபத்தமாக இருந்து இதெல்லாமே நீங்கள் மெயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 100% அந்த வீட்டில் வந்து கஷ்டம் குறையும், துக்கம் குறையும். புரியுதுங்களா? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், விபத்துகள் தொடப்படும் ஏற்படாது, மன நிம்மதி இருக்கும், கஷ்டமும் கொஞ்சம் குறையும், கடமும் கொஞ்சம் குறையும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயத்தை நம்மளுக்கு கூட நம்ம மாற்றிக்கிட்டாலே எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட விஷயத்தை மந்திரக்காரங்கிட்டோ சாமியார்கிட்டோ இல்லை எங்களை மாதிரி பாங்க நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை நீங்கள் ஓரளவுக்கு மாற்றிக்கிங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ மூச்சு விடா, இவ்வளோ மூச்சு விட்டு ஒரு ஒரு வீடியோ பேசி போகிறது வந்து எங்ககிட்ட வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு யாரும் போடலை. வாழ்க்கையில் நீங்கள் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஒரு மக்களுக்கு என்ன தேவை இந்த மாதிரிலாம் நீங்கள் இருங்கப்பா, என்ன அவங்கள சரி பண்ணிக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன். நீ உன்னை மாற்றிக்கோ, நீ யாரு, உனக்கானது உனக்கு வந்து சேரும். இதுதான் என்னோடய தத்துவம். புரியுதுங்களா? நீ ஒன்றத்துக்காக நடிக்காத, ஒன்றத்துக்காக உங்கள் விஷயத்தை நீ யாரு, உனக்கானது உனக்கே வந்து சேரும். அந்த மாதிரி ஒன்று நீங்கள் மாற்றிக்கணும்னு தான் இவ்வளோ வீடியோஸ் போடுறேன்னு தவிர எங்கன்னா மக்கள் வரணும், ஆடியன்ஸ் வரணும், நான் ப்ராப்ளம் ஆகணும், நான் நல்லது பண்ணிட்டேங்கனால என்ன மேலே ஒருத்தன் தூக்கி விட்டுருவான். நான் இப்போது மீடியாவில் வரேன், மீடியாவில் வரத்துக்கு முன்னாடி நான் பண்ண நல்லது தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு மீடியாவில் விட்டுருக்கேன். ஒன்று இதுக்கு மேலே இன்னும் மேலே வருவேன் சார். இன்னொன்று எல்லைகள் நிறைய இருக்குது, செய்ய வேண்டிய பயணங்கள் நிறைய இருக்குது, நிறைய கடினமான பயணமும் இருக்குது. அந்த பயணத்துக்கும் போவேன். நிறைய பேருக்கு நல்ல விஷயம், உலகம் போல் நல்லது பண்ணுமா ஆசை. இவ்வளோ வீடியோ நான் போடுற காரணம் வந்து என் மக்கள், நம்ம மக்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டா பித்தம் தெரியும், என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல பை, என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க, என்னம்மாண்ணா நான் ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு வீட்டுக்கு அது மாதிரி இருக்கா, நான் வாழ்க்கையில் உட்காந்துட்ருக்கேன், நான் என்ன ஆகணுன்னே தெரியல, நான் என்ன சஜஷன் கேட்பாங்க, நான் என்ன பண்ணணும். முந்தைய நேரத்தை ஒருத்தர் வந்தாருமா நேரத்தை நினச்சுன்னு சொல்கிறேன், முந்தைய நேரத்தை வந்துட்டு என்ன பண்ணா, இல்லை பை நான் உங்களோட அவர் சொல்கிறது நான் உங்கள் பேன் அவர் சொல்ல உங்கள் நான் ஃபேன் பேன் ஏன்னா உங்கள் பேன் அப்படின்னா சரி சொல்லுங்கள் அப்படின்னு, இல்லை முன்னால் உங்களை பார்க்கணும் அவ்வளோதான். என்னை பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாருமா அவர், 25 டோக்கனோ 26 டோக்கனோ நினைக்கிறேன், வந்துட்டு என்னை பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் உட்காந்து என்னை வந்து பார்த்தாரு. என்ன சொல்லுங்க பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை பையன் எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் என்ன பரவாயில்லண்ணா, இல்லை எதுவுமே இல்லை நான் உங்களை உண்மையில பார்க்க தான் வந்தேன் அப்படின்றாரு. நான் உங்களை பார்க்காத ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை முதல்ல ஒன்று சொல்லுவாங்க, எனக்குள்ளே நான் ஒரு ஃபீல் பண்ணி அழுதுட்டேன். ஒரு 3 மணி இப்போது நம்ம சொந்தக்காரோ அண்ணனோ தம்பி வரத்துக்கே 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், சரி பண்ணி வந்தோம் மிஸ் கால் அடி நான் வந்து நிற்கிறேன் அப்படின்றோம். நானே இதில் தான் சொல்லுவேன், நீ வந்து மிஸ் கால் அடி இல்லை மெசேஜ் பண்ண வந்துடுறேன். ஆனால் அவர் என்னை பார்த்து செலம் சொல்லி என்னை கை கொடுக்குறதுக்கு 3 மணி நேரம் உட்காந்தார். இத்தனையும் ஹிந்து சமுதாயப்பட்டால் தான் அவர் செலம் சொல்லிவிட்டு என்னை அவ்வளோ வயசானவர் என்னை பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறார். அதை பார்க்குறதுக்கு பூ பழம் பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு என்னை பார்த்து செலம் சொல்லிட்டு போகிறார். அவர் 3 மணி நேரம் ஒரு லைஃப் ஒரு டைம் ஒதுக்கி 3 மணி நேரம் நான் ஒதுக்கி என்ன பார்த்துட்டு போனா, அப்போ அவர் லைஃப்ல நான் எவ்வளோ டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கேன். அவர் சொன்ன தன்னலம் இல்லை உங்கள் வார்த்தையில், பொதுநலத்தை மட்டுமே கருதி நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் மக்கள் மனசில் வந்து ஆழமாக போய் சேருது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன் பேஸ் வந்து ஃபேன் பேஸ் வந்துருக்கு. எல்லாமே அல்லாவோட நாட்டம் தான், நம்மளது ஒன்றும் கிடையாது. மக்கள் சொல்ல வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா பாய், அருமையான தகவல் கொடுத்தீங்க, நன்றி. நன்றிம்மா.